வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய டெஸ்ட் யூனிட் டெஸ்ட் 8. ஆல்ரெடி நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக யூனிட் டெஸ்ட் பண்ணிட்டு வந்துட்ருக்கோம். இன்றைக்கான போர்ஷன் அப்படிங்கிறத பாருங்கள், உங்களுக்கு க்ளீனாக கொடுத்துருக்கேன். ஸோ எல்லாமே 10th ஸ்டாண்டர்ட்லேருந்து எந்தெந்த இயர்லேருந்து எடுத்திருக்கேன், அதனுடைய டாபிக் நேமும் வந்து உங்களுக்கு கிளியராக டிஸ்பிளேலேயே தெரியும். இதை படிச்சுட்டு இந்த டெஸ்ட்டை நீங்கள் அட்டன் பண்ணுங்கள். மொத்தம் இந்த டெஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா 50 கொஷின்ஸ் நான் கேட்பேன். ஃபைனலாக நீங்கள் எத்தனை கொஷின்ஸுக்கு சரியாக ஆன்சர் பண்ண முடியுது அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க, ஓகேங்களா? ஸோ வாங்க குவெஸ்டனுக்கு போயிடலாம். முதல் கேள்வி பாருங்கள், ஏர் புதிதா என்ற கவிதை எழுதியவர் யார்? ஏர் புதிதா என்ற கவிதையை எழுதியவர் யார்? ஸோ கொடுக்கப்பட்ட 4 ஆப்ஷனில் சரியான ஆப்ஷன் ஏ, ராஜகோபாலன் என்பது சரியான ஆன்சர். அடுத்த குவெஸ்டின் பாருங்கள், இந்திரன் முதலாக திசைப்பாளகர் எத்தனை பேர் உள்ளனர்? 4 ஆப்ஷனில் சரியான ஆன்சர் ஆப்ஷன் ஏ, 8 என்பது சரியான ஆன்சர். இசைக்கருவி எத்தனை வகைப்படும் ஆப்ஷன் சரியான ஆன்சர் ஆப்ஷன் சி, 7 என்பது சரியான ஆன்சர். 4வது வினா, கோவலனையும் கண்ணகியையும் மதுரைக்கு அழைத்துச் சென்றவர் யார்? சரியான ஆன்சர் ஆப்ஷன் டி, கவுந்தி அடிகள் என்பது சரியான பதில். சிலப்பதிகாரம் எத்தனை காதைகளை உடையது? சரியான ஆன்சர் ஆப்ஷன் டி, 30 என்பது சரியான ஆன்சர். மணிமேகலையின் ஆசிரியர் யார்? சரியான ஆன்சர் ஆப்ஷன் பி, சீத்தலை சாத்தனார். சுண்ணம் என்பதன் பொருள், சரியான ஆன்சர் ஆப்ஷன் சி, நறுமணப்பொடி என்பது சரியான பதில். இசை பேரரசி என்று நேரால் அழைக்கப்பட்டவர் யார்? ஆப்ஷன் ஏ, எம்எஸ் சுப்புலட்சுமி. களஞ்சியம் என்ற மகளிர் குழுவை ஆரம்பித்தவர் யார்? சரியான ஆன்சர் ஆப்ஷன் பி, சின்ன பிள்ளை என்பது சரியான ஆன்சர். ஆநீரை கவர்தல் பற்றி கூறும் திணை, சரியான ஆன்சர் ஆப்ஷன் ஏ, வெஞ்சி திணை என்பது சரியான பதில். 11வது வினா, தாவர ஹார்மோன்கள் எத்தனை வகைப்படும்? சரியான ஆன்சர் ஆப்ஷன் டி, 5 என்பது சரியான ஆன்சர். தாவர மூப்பை தாமதப்படுத்தும் ஹார்மோன், சரியான ஆன்சர் ஆப்ஷன் சி, சைட்டோகைனின். தாவர ஹார்மோன்களில் முதலில் கண்டுபிடிக்கப்பட்டது, சரியான ஆன்சர் ஆப்ஷன் ஏ, ஆக்சின் என்பது சரியான பதில். தாவர வளர்ச்சியை தடை செய்யும் ஹார்மோன், சரியான பதில் ஆப்ஷன் ஏ, எத்திலீன் என்பது சரியான பதில். இளம் கனிகளின் வளர்ச்சியை ஊக்குவிப்பது, ரைட் ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் சி, சைட்டோகைனின். அதிக அளவு காணப்படும் தாவர ஹார்மோன், ஆப்ஷன் பி, ஜிப்ரலின் என்பது சரியான பதில். இயற்கை ஆக்சிஜனுக்கு எடுத்துக்காட்டு தருக, இயற்கை ஆக்சிஜனுக்கு எடுத்துக்காட்டு தருக ஆப்ஷன் டி, இன்டோல் 3 அசிட்டோ நைட்ரைல். நாளமில்லா சுரபி மண்டலத்தின் தந்தை என அழைக்கப்படுபவர், சரியான ஆன்சர் ஆப்ஷன் டி, தாமஸ் அடிசன். 1917 ஆண்டு முதலாக தைராக்சின் ஹார்மோனை படிக நிலையில் தனித்து பிரித்தவர், ஆப்ஷன் பி, எட்வர்ட் சி கெண்டல். உயிர்காக்கும் ஹார்மோன் என அழைக்கப்படுவது, சரியான பதில் ஆப்ஷன் பி, கார்டிசோல். பிளாசி போர் நடைபெற்ற ஆண்டு, சரியான ஆப்ஷன் ஆப்ஷன் ஏ, 1757.
1818 பராசி இயக்கத்தை தோற்றுவித்தவர். ஆப்ஷன் டி ஹாஜி ஹரிதுல்லா. வஹாபி கிளர்ச்சி நடைபெற்ற ஆண்டு, சரியான ஆன்சர் ஆப்ஷன் பி 1827. உலுகுலன் கிளர்ச்சியானது எங்கு நடைபெற்றது, சரியான ஆன்சர் ஆப்ஷன் ராஞ்சி. முண்டா கிளர்ச்சி நடைபெற்ற ஆண்டு, சரியான ஆன்சர் ஆப்ஷன் இல்லை, 1889. இந்திய தேசிய காங்கிரஸ் முதல் தலைவர் யார், ரொம்ப முக்கியமான ஒரு க்வெஸ்சன். ஆப்ஷன் உமேஷ் சந்திர பானர்ஜி. 1899 இந்தியாவின் அரசு பிரதிநிதியாக நியமிக்கப்பட்டவர் யார், அதாவது வைஸ்ராயாக, சரியான ஆன்சர் ஆப்ஷன் பி கர்ஷன் பிரபு. திலகர் முதலாவது தன்னாட்சி இயக்கத்தை தொடங்கிய ஆண்டு, சரியான பதில் ஆப்ஷன் பி 1916. சோட்டா நாக்பூர் குத்தகை சட்டம் நிறைவேற்றப்பட்ட ஆண்டு, சரியான ஆன்சர் ஆப்ஷன் சி 1908. சென்னை மகாஜன சபை தொடங்கப்பட்ட ஆண்டு, சரியான ஆன்சர் ஆப்ஷன் சி 1884. ஆடிப்பட்டம் என அழைக்கப்படும் தமிழ்நாட்டின் வேளாண் பருவம், சரியான ஆன்சர் ஆப்ஷன் சி சம்பா. காஃபி உற்பத்தியில் முன்னிலை வகிக்கும் மாநிலம், சரியான ஆன்சர் ஆப்ஷன் பி கர்நாடகா. அமராவதி அணை எந்த மாவட்டத்தில் அமைந்துள்ளது, சரியான ஆன்சர் ஆப்ஷன் பி திருப்பூர். தமிழ்நாட்டில் மிக குறைந்த கல்வியறிவு பெற்றுள்ள மாவட்டம், சரியான ஆன்சர் ஆப்ஷன் பி தருமபுரி. 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி தமிழ்நாட்டின் பாலின விகிதம் 1000 எத்தனை பேர், 1000 பெண்களுக்கு ஆண்களுடைய ரேஷியோ பார்த்தோம்னா ஆப்ஷன் சி 996. இந்தியாவில் சாலை விபத்துகளின் எண்ணிக்கையில் முதலிடம் வகிக்கும் மாநிலம், ஆப்ஷன் ஏ தமிழ்நாடு. மாநில ஆளுநரின் நிர்வாக அதிகாரத்தை பற்றி கூறும் அரசியலமைப்பு பிரிவு, சரியான ஆன்சர் ஆப்ஷன் ஏ பிரிவு 154. மாநில நிர்வாகத்தின் அரசியலமைப்பு தலைவர், சரியான ஆன்சர் ஆப்ஷன் பி ஆளுநர். ஒருவர் ஆளுநர் ஆவதற்கு டேஷ் வயது முடிந்திருக்க வேண்டும், சரியான ஆன்சர் ஆப்ஷன் சி 35. ஆளுநருக்கு ஆலோசனை வழங்கும் முதலமைச்சர் தலைமையிலான குழு ஒன்று இருக்கும் என்று கூறும் அரசியலமைப்பு பிரிவு, சரியான ஆன்சர் ஆப்ஷன் சி பிரிவு 163. ஆளுநருக்கான சிறப்புரிமைகளை பற்றி கூறும் அரசியலமைப்பு பிரிவு, ஆப்ஷன் சி பிரிவு 361(1). சட்ட மேலவை உறுப்பினர்களின் பதவிகாலம், சரியான ஆன்சர் ஆப்ஷன் சி 6. உயர்நீதிமன்ற பிரிவு 226 கீழ் டேஸ் வகையான நீதி பேராணைகளை வெளியிடும் அதிகாரத்தை பெற்றுள்ளது. அப்போ உயர்நீதிமன்றம் பிறப்பிக்கக்கூடிய நீதி பேராணையை பற்றி சொல்லக்கூடிய விதி என்னன்னு கேட்டால் 226. ஆப்ஷன் என்னென்னா ஆப்ஷன் சி 5. டேஸ் பிரிவின்படி ஒவ்வொரு உயர்நீதிமன்றத்துக்கு தலைமை நீதிபதி மற்றும் நீதிபதிகளை குடியரசுத் தலைவர் நியமனம் செய்கிறார், அதை பற்றி சொல்லக்கூடிய ஆர்டிக்கல் விதி 216. சட்ட மேலவை உருவாக்கம் பற்றி கூறும் அரசியலமைப்பு பிரிவு, சரியான ஆன்சர் ஆப்ஷன் விதி 169.
தேசிய உணவு பாதுகாப்பு சட்டம் இந்திய நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட ஆண்டு? ரைட் ஆன்சர் ஆப்ஷன் பி 2013. விவசாய பொருட்களின் ஏற்றுமதியை அடிப்படையாக கொண்ட புதிய விவசாய கொள்கை மத்திய அரசால் அறிவிக்கப்பட்ட ஆண்டு? சரியான ஆன்சர் ஆப்ஷன் டி 2018. தமிழ்நாடு ஒருங்கிணைந்த ஊட்டச்சத்து திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு? ஆப்ஷன் ஏ 1980. தமிழ்நாட்டில் இயங்கும் அனைத்து நியாய விலை கடைகளின் சுமார் 10% கூட்டுறவு நிறுவனங்களால் நடத்தப்படுகிறது? ஆப்ஷன் சி 94. தமிழ்நாடு சட்ட மேலவை நீக்கப்பட்ட ஆண்டு? சரியான பதில் ஆப்ஷன் பி 1986. டியர் ஃப்ரெண்ட்ஸ், இப்போது நம்ம எழுதின இந்த 50 கொஷினுக்கு உங்களால் எவ்வளோ கொஷின்ஸை சரியாக ஆன்சர் பண்ண முடிஞ்சது அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. ஸோ அது மற்ற மாணவர்களுக்கு கம்பேரிசன் பண்ணி பார்க்குறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃபைன். நம்மளுடைய பயிற்சி மையத்தில் எஸ்ஐ, போலீஸ் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4, குரூப் 2 அனைத்து தேர்வுக்கும் நம்மளுடைய மையத்தில் வகுப்பானது நேரடியாக போயிட்டுருக்கு. விருப்பப்படக்கூடிய மாணவர்கள் நேரடியாக நீங்கள் பயிற்சியில் வந்து கலந்து கொள்ளலாம், குறைந்த கட்டணம். ஸோ உங்களுக்கு போலீஸ் எக்ஸாமினேஷன் உங்களுடைய டார்கெட்டாக இருந்தால் 100% நாங்கள் உங்களுக்கு ஷூரிட்டி கொடுக்குறோம். ஏன்னா எங்கக்கிட்ட இருக்கக்கூடிய 6th to 10th மெட்டீரியல் கம்ப்ளீட்டாக உங்களை படிக்க வச்சுருவோம், டெஸ்ட் வச்சுருவோம். அது இல்லாமல் உடல் தகுதி தேர்வுக்காக பக்காவான ட்ரைனிங் உங்களுக்கு உண்டு. நம்மக்கிட்ட ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி கம்ப்ளீட்டடாக இருக்குது, மெஸ்ஸும் அவைலபிளாக இருக்குது. தேவைப்படக்கூடிய மாணவர்கள் கீழே தெரிய எண்ணுக்கு நீங்கள் தொடர்பு கொண்டு நீங்கள் சேர்க்கையில் சேர்ந்து கொள்ளலாம். அது மட்டும் இல்லாமல் வர முடியாத மாணவர்களுக்கான புத்தகம் போலீஸ் எக்ஸாமினேஷன் என்னுடைய டார்கெட், குரூப் 4 வந்து தமிழில் 100க்கு 100 நான் மதிப்பெண்கள் எடுக்கணும், கம்ப்ளீட்டாக இதை படித்தா போதும் நான் பாஸ் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கக்கூடிய மாணவர்களுக்கு இந்த 4 புக்கு போதுமானது. குரூப் 4, குரூப் 2க்கு வந்து 3 புக்கு, சயின்ஸ், சோசியல், தமிழ். அடிஷனலாக நீங்கள் மேக்ஸும் கரண்ட் அஃபேர்ஸும் படிக்கணும். இதே போலீஸ் எக்ஸாமினேஷனாக இருந்தால் இந்த 4 புக்கு போதுமானது. ஏன்னா சயின்ஸ் கம்ப்ளீட்டாக 6th to 10th, சோசியல் சயின்ஸ் அதே போல், தமிழ் மட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடிஷனாக 6th to 12th வரைக்குமே கொடுத்துருக்கேன். இந்த 3 புக்கையும் படிச்சுட்டு 50 மாடல் டெஸ்ட் புக் இப்போ அவைலபிளாக இருக்குது. தேவைப்படக்கூடிய மாணவர்கள் கீழே தெரியக்கூடிய எண்ணிற்கு உங்களுடைய கம்யூனிகேஷன் அட்ரஸ் க்ளீனாக பின்கோடோடு உங்கள் அட்ரஸ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா புக்கு அதிகபட்சம் ஒரு 3 or 4 டேஸ்க்குள்ளே உங்களுக்கு கேஷ் ஆன் டெலிவரி மூலமாக புக்கு உங்களுக்கு அனுப்பி வைக்கப்படும். ஸோ புக்கோட ப்ரைஸஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சயின்ஸ் புக்கு 550, சோசியல் புக்கு 550, தமிழ் புக்கு வந்து 500, பிசி 50 மாடல் டெஸ்ட் புக் வந்து 400. ஸோ உங்களுக்கு டோட்டலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2000 ருபீஸ் வரும். இந்த 4 புக்கு யார் ஆர்டர் பண்ணி வாங்குறீங்களோ அவங்களுக்கு 10% டிஸ்கவுண்ட். ஸோ அதை நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஆல் தி பெஸ்ட், குட் லக், தேங்க்யூ.